நமஹ. மாமா, இந்த பிராமணாளுக்கு சத்கர்மாக்கள் வீச்சிருக்குன்னு சொல்ற, அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, உண்மையிலேயே பிராமணாளுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்ன தெரியுமா? சட்கர்ம நிறுத்தருண்டு ஒரு வசதியான பட்ட பேர் இருக்கு பிராமணாளுக்கு. இந்த பேர் ஏன் வந்ததுன்னா, இந்த சட்கர்மாக்கள் ஆறு கர்மாக்களை விதிச்சிருக்கலவா, அதை இவாளுக்கு செய்யறதுக்கு யோகியத்தை இருக்கிறதுனால இவாளுக்கு சட்கர்மா நிறுத்தர் அப்படிங்கிற பிராமணால சொல்லுவா. சரி, இந்த சட்கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, உபநயன சம்ஸ்காரான அத்தனை பேருக்கும் இருக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அந்த சர்க்கரமாக்களோட பேர் என்ன, பட்டியல் என்னன்னா, அத்தியன அத்தியாபன யஜன யாஜன தான பிரத்திகிரகம். அதுதான் இந்த ஆறும். முதல்ல அத்தியனும், அப்புறம் அத்தியாபனும், யஜனும் யாஜனும் தானும் பிரத்திகிரகம். ஆராயிட்டா சரி, அந்த ஆறு விதமான கர்மாக்கள் சொன்னோம் இல்லையா, அதை பத்தி சுருக்கமா பார்த்துடலாமே. போன பத்தியும் அத்தியனம் முதல்லது அப்படின்னா என்ன, வேதம் பயிலுவது, அதாவது குருமுகமாக வேதம் கற்றுக்கொள்வது. ரெண்டாவது என்ன, அத்தியாபனம், யோகியத்தை உள்ள சிஷ்யர்களுக்கு வேதத்தை விதிப்படி கற்றுத்தருவது. மூணாவது யஜனம், அப்படின்னா என்ன, யஜ்ஞ யாகாதிகளை தான் சுயமாக அனுஷ்டிப்பது. நான்காவது யாஜனம், இந்த யஜ்ஞ யாகாதிகளை பிறருக்கு செவிப்பது. அஞ்சாவது என்ன, தானம், யஜ்ஞ யாகாதிகளை வேள்வியில அதான் தான் பிறருக்கு தட்சிணை தருவது. ஆறாவது பிரத்திகிரகம், தான் வந்து யஜ்ஞ யாகாதிகள் நடத்தணும், யோகக்ஷேமத்திற்காக நிறைய பிரயோகங்களை வைதிக பிரயோகங்களை செய்யணுங்கும்போது திரவியம் வேணும் இல்லையா, இம்மாதிரியான விஷயங்களுக்கு செலவழிப்பதற்காக வைதிக காரியங்களை வந்து பிறருக்கு நடத்தி கொடுத்து தட்சிணை வாங்கி கொள்வது, இதுக்கு பேரு பிரத்திகிரகம். இதுதான் மொத்தம் ஆறு. இந்த ஆறு யாருக்கு யோகியத்தை இருக்குன்னா, உபநயன சம்ஸ்காரான அத்தனை பேருக்கும் இந்த யோகியத்தை இருக்கு. இந்த ஆறும் தான் பிராமணனுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஷட்கர்மாக்கள் என சொல்லலாம். நண்பர்களே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கலாமா, இந்த ஆறை தவிர மேலும் வேறு ஒரு தினசான ஆறு கர்மாக்களையும் நாம் வந்து தர்மசாஸ்திரத்துல பார்க்கலாம். ஆமா, அதாவது பிராமணன் நித்தியம் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்களை பட்டியல் போடுறதுதான் இன்னொரு ஆறு விதமான கர்மாக்கள். அதை பற்றி பார்த்துடலாமே, அதுக்கு ஒரு வாக்கியமும் இருக்கே, நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமம் தேவதானாம் ச பூஜனம் ஆதித்யம் வைஷதேவம் ச ஷட்கர்மானி தினே தினே, தினமும் பண்ணக்கூடிய ஆறு கர்மாக்கள், அதுல பண்ண வேண்டிய ஆறு கர்மாக்கள் சொல்லலாம். அதையும் பார்த்துடலாமே. முதல்ல என்ன, சந்தியா ஸ்நானம், அதாவது பிராத்த சந்தியாவந்தனம், மாத்தியானிக்கம், சாய சந்தியாவந்தனம் ஆகிய திருக்கால சந்தியாவந்தன அனுஷ்டானம் முதல்ல. ரெண்டாவது ஜபம், இந்த சந்தியாவந்தனத்துல வர காயத்ரி தவிர வேற ஏதாவது மந்திர உபதேசம் ஆகியிருந்தாலோ அல்லது அவரவர்கள் இஷ்ட தேவதை குலதேவதை ஆகியவர்களின் மேல் மந்திரங்களை ஜபிப்பது ரெண்டாவது. மூணாவது ஹோமம், இந்த இடத்துல ஹோமங்கிறத வந்து பெரியவாளன் சொல்ற, அவுபாசனம் அக்னிஹோத்திரம் போன்றவர்களே ஹோமம் சொல்ற. நாலாவது என்ன, தேவதா பூஜனம், நைவேத்திய சகிதமாக யதாவீதியாக மடி ஆச்சாரத்தோட பஞ்சாயுத பூஜை, சாலிகரம் ஆராதனை இந்த மாதிரி பண்றோம் இல்லையா நித்திய பூஜைகள், அதை தான் தேவதா பூஜனம் சொல்றது. ஐந்தாவது ஆதித்யம், அதிதிகளை சத்கரிப்பது, அதாவது அதிதிகளை விருந்தோம்புடன் உபசரிப்பது. ஆறாவது வைஷ்வதேவம், இந்த வைஷ்வதேவங்கிறது கூட நித்திய கர்மா தான். வைஷ்வதேவம் என்பது கிரகஸ்தர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு நித்திய கர்மம் ஆகும், மாத்தியானத்திற்கு பிறகு செய்ய வேண்டியதாகும் இந்த வைசுதேவம் என்பது. அதாவது சகல ஜந்துக்களின் சிரேயசை உத்தேசி செய்யப்படும் ஒரு விசேஷமான நித்திய கர்மம் இந்த வைசுதேவம்ங்கிறது. இது இந்த ஆதியம் கூட நம்ம பிராமணனுக்கு நித்தியம் எடுக்கப்பட்டுள்ள ஒரு விசேஷமான கர்மாக்கள். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண்.